அந்த ஆட்டம் பாம் வெடிக்கும் போது தான் நமக்கே திக்கு 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 திக்குன்னு இருக்கு. முடியாதவங்களோட நிலைமையில நீங்க நினைச்சு பாருங்க. என்னப்பா இப்படிலாம் பேசுறேன்னு சொல்ல நினைக்காதீங்க. இருக்கக்கூடிய உண்மையை பார்ப்போம். அப்பதான் உங்களுக்கும் புரியும். இந்த உலகம் மொத்தமும் இறைவனை காண்பதற்காக இறைத்தன்மையில் சென்று சேர்வதற்காக மட்டும்தான் இயங்கிட்டு இருக்கு. முதல்ல அதை புரிஞ்சுங்க. அதான் சிருஷ்டி. பொங்கல் வர்றது அதுக்கு தான், தீபாவளி வர்றது அதுக்கு தான், எல்லாமே இறைவனோடு உங்களை சென்று சேர்ப்பதற்காக கனெக்ட் பண்றதுக்காகத்தான். குருவே சரணம். அனைவருக்கும் வணக்கம். தீபாவளி என்றால் என்ன? நீங்கள் எல்லாரும் இதை பற்றி ஒரு மிகப்பெரிய ஒரு தவறான புரிதலில் இருக்கீங்க. உங்கள் ஏரியாவில் இருக்கக்கூடிய பூரா பேர் நாளை சாக போகிறவனை கூட இன்றைக்கே கொண்டுருங்க போல் பட்டாசு வெடித்து. அந்த ஆட்டம் பாம் வெடிக்கும் போது தான் நமக்கே திக்கு 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 திக்குன்னு இருக்கு. முடியாதவங்களோட நிலைமையெல்லாம் நீங்கள் நினச்சி பாருங்கள். குழந்தைகள் புதுசாக பெற்றுருக்கிறவங்க பச்சை உடம்பாக இருப்பாங்க, மனநோயாளிகள் நிறையா இருக்காங்க, இருதய நோயாளிகள் நிறையா இருக்காங்க. நீங்கள் பட்டாசு வெடிக்கிறேன் பட்டாசு வெடிக்கிறேன்னு வெடிக்கிறீங்களே, பட்டாசு வெடிப்பது என்பது என்ன? எதுக்காக அதை பண்ணுறீங்க? பட்டாசு தொழிலாளர்கள் நல்லா இருக்காங்க, நான் அது இல்லைன்னு சொல்லலை. ஸோ அவங்களுடைய தொழிலும் வந்து பார்த்திங்கன்னா பாதிக்கப்படாமல் இருக்கணும். பட் எந்த நேரத்தில் வெடிக்கணுன்னு இருக்குது, எப்போ வெடிக்கணுன்னு இருக்குது. நம்ம இந்த அரசினுடைய சட்டத்திட்டங்களுக்கு உட்பட்டு போகலன்னா கூட முதல்ல பேசிக்கான ஒரு ஞான புரிதலுக்கு வருவோம். எதுக்கு பட்டாசு வெடிக்கிறோம்? தீபாவளினா என்ன? சும்மா என்ன எண்ணெய் தேய்ச்சி சிக்கன் மட்டன் எடுத்து சமைச்சு சாப்பிட்டுட்டு ஜாலியாக வந்து தலை தீபாவளின்னு சொல்லி பொண்ணு மாப்பிள்ளையெல்லாம் வீட்டுக்கு வந்துட்டு கறி கஞ்சி ஆக்கி சாப்பிட்டுட்டு நம்ம வாட்டுக்கு பட்டாசு வெடிச்சுட்டு தெரியறது தான் தீபாவளியா? நல்லா யோசிச்சு பாருங்கள். நீங்கள் இது எதுக்கு கொண்டாடணும்? முதல்ல இன்னொருத்தனை பாதிக்க வைக்கக்கூடிய விஷயத்தை எதுக்கு நீங்கள் தீபாவளியாக கொண்டாடுறீங்க? என்னப்பா இப்படிலாம் பேசுறேன்னு சொல்ல நினைக்காதீங்க. இருக்கக்கூடிய உண்மையை பார்ப்போம். அப்போ தான் உங்களுக்கும் புரியும். தீபாவளி அல்ல அதற்கு பெயர். அதற்கு பெயர் தீப ஒளி திருநாள். அப்போ என்னப்பா தீபத்தை வைக்கணுன்றாங்களா அப்படின்னு வந்து பார்த்தா அதுவும் கிடையாது. இந்த உலகம் மொத்தமும் இறைவனை காண்பதற்காக இறைத்தன்மையில் சென்று சேர்வதற்காக மட்டும்தான் இயங்கிட்டு இருக்கு. முதல்ல அதை புரிஞ்சுங்க. அதான் சிருஷ்டி. சிருஷ்டினா என்ன? ஒரு உயிர் பிறந்து பிறந்து இறப்பதற்கு பெயர் சிருஷ்டி. இதை எப்படி உங்களுக்கு நான் புரிய வைக்கலான்னு கேட்டால், சாப்பாடு அப்படின்ற தேவை வயிற்று பசின்னு ஒன்று இல்லை அப்படின்னா நீங்கள் போய் வேலை பார்ப்பீங்களா? யோசிச்சு பாருங்கள். அப்போ வயிற்று பசி வச்சா தான் வேலை நடக்கும், இந்த உலகம் இயங்கும். சரி, இது ஒன்று. அதனால் என்ன டெக்னிக்காக வயிற்று பசியை வச்சுருக்கான் பாருங்கள் இறைவன். ரெண்டாவது, உடல் தேவை அந்த செக்ஸ் நீடு அப்படின்ற ஒரு விஷயம் இல்லை அப்படின்னா எப்படி அடுத்தடுத்து குழந்தைகள் பிறக்கும்? எப்படி அடுத்தடுத்த ஆத்மாக்கள் அந்த உடலை எடுத்து அது முக்தி நிலைக்கு போகும்? யோசிச்சு பாருங்கள். அப்போது இந்த வயிற்று தேவை, இந்த உடல் தேவைன்ற ரெண்டை வச்சு தான் இறைவன் இந்த சிருஷ்டியை நிகழ்த்தி கொண்டிருக்கிறான். இதை நல்லா புரிஞ்சுக்கணும். அப்போ என்ன ஆகுதுன்னா, பட்டாசு வெடிக்கிறதுக்கோ கறிக்கஞ்சி சாப்பிட்றதுக்கோ இல்லை கல்யாணம் பண்ணிவிட்டு இப்போ பொண்டாட்டியும் புருஷனும் ஜாலியாக போய் நகையை மாட்டிட்டு ஹாப்பியாக சுற்றி திரியறதுக்கு தீபாவளி அல்ல. இதெல்லாம் மாய தோற்றங்கள், மாயை. இதன் மூலியமாக ஞான புரிதலோடு நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டியது என்னென்னா, பொங்கல் வர்றது அதுக்கு தான், தீபாவளி வர்றது அதுக்கு தான், எல்லாமே இறைவனோடு உங்களை சென்று சேர்ப்பதற்காக கனெக்ட் பண்ணுறதுக்காகத்தான் ஒவ்வொரு பண்டிகைகளும் கொண்டாடப்படுகின்றன. அதை நினைவு கூறுவதற்காகத்தான் அந்த தீபாவளி திருநாளோ அல்லது பொங்கல் திருநாளோ அல்லது சரஸ்வதி பூஜையோ ஆயுத பூஜையோ தவிர நீங்கள் நினைப்பது போன்று பட்டாசு வெடிப்பதற்காக கிடையாது. பக்கத்து வீட்டில் பல வருஷம் கழித்து சாக போகிறவனே இன்றைக்கே ஆட்டம் பாம்பு வச்சு கொள்றதுக்காக கிடையாது. நீங்கள் ரோட்டில் வைக்கிறதிலே பல பேர் செத்து போயிருக்கான், நிறைய நியூஸ் வந்துட்டுருக்கு. சரிப்பா, அப்போ என்ன பண்ணுறது? தீபாவளினா என்ன? உண்மையான தீபாவளின்றது நீங்கள் வெளியில் வச்சு கும்பிட்ற தீபாவளி கிடையாது. உச்சிக்கு கீழடியோ அண்ணாவிற்கு மேலே வைத்த விளக்கு நித்தமும் எரியதடி வாழைப்பெண்ணேன் வள்ளலார் சொல்கிறார். திருமூலர் என்ன சொல்கிறாரு? நெற்றிக்கு நேரே புருவத்து கிடைவெளியில் உற்று உற்று பார்க்க ஒளிவிடும் மந்திரம் அப்படிங்கிறார் திருமூலர். சரி, இன்னும் வேற எப்படி சொல்கிறாங்க இந்த ஜோதியை? கற்பனை கடந்த ஜோதி கருணையே உருவமாகி அற்புத கோல நீரில் அருமறை சிரத்தின் மேலாம் சிற்பிறவி யோகமாகி திருச்சிற்றம் பலத்துள் நின்று. வார்த்தையை கவனிக்கணும், திருச்சிற்றம் பலத்துள் நின்று பொற்புடன் நலம் செய்கின்ற பூங்கழல் போற்றி போற்றி. அப்போ மேட்ரு என்ன? வாழைத்தா என்பவளும் சரி, பெண் தெய்வம் என்பவளும் சரி, பராசக்தியான சக்தியின் ரூபமும் சரி, அந்த ஒளி ஆற்றல், அந்த அருளாற்றல், அந்த ஜோதி என்பது நமது புருவ மத்திக்குள் இருக்கின்றது. அப்போது அந்த தீப ஒளி திருநாளை நாம் ஒரு திருநாளாக எடுத்துக்கொண்டு புது சட்டையை போடணுன்றீங்க. புது சட்டை போடுறது கிடையாதுங்க, உங்களது மன அழுக்குகளை நீக்கி
வெண்மையான தூய்மையான இந்த மக்களை பாதுகாக்கணும் என் குடும்பத்தை பாதுகாக்கிறதை கடந்து எனக்கு சில பொறுப்புணர்வுகள் இருக்கு அப்படின்ன கூடிய நல்ல எண்ணங்களை சட்டையா போடணும் அதுதான் உண்மையான சட்டை பழைய சட்டையை கட்டிட்டு புது சட்டையை போடுறதுன்றது எதற்காக அப்படின்னா வெளியில் இருக்கக்கூடிய சட்டை கிடையாது உண்மையாகவே உங்களது மன அழுக்கு எனக்கூடிய அந்த பழைய சட்டையை கழட்டிட்டு காமம் குரோதம் லோபம் மோகம் மதம் மார்ச்சரியம் டம்பம் தர்ப்பம் ஈருசை அசூயின்ற அந்த பத்து விதமான துர்க்குணங்களை மொத்தமும் கழட்ட முடியலனால கொஞ்சம் கொஞ்சமாக கழட்டி அன்பு கருணை பாசம் தயைன்ற இந்த விஷயத்தை அதிகமாக சேர்க்க வேண்டும் இதுதான் உண்மையான கான்செப்ட் நரகாசுரனை கொன்னாங்க அதை பண்ணாங்க இதை பண்ணாங்க என்ன அசுரன் வந்தாரா இருந்திருக்கலாம் அசுரன் இருந்திருக்கலாம் நீங்களும் பார்க்கல நானும் பார்க்கல உண்மையான அசுரத்தன்மை என்பது என்னன்னா வெளியே இருக்கக்கூடிய அசுரன் கிடையாது பூதமாக வந்து உங்களை கொல்லக்கூடிய அசுரன் கிடையாது இன்னைக்கு லைவ்ல கரண்டாக இருக்கக்கூடிய அசுரன் என்பவன் யார் உங்களுக்குள் எழக்கூடிய ஆணவம் கண்மம் மாயை அப்படின்ன கூடிய இந்த துர்க்குணங்கள் இந்த கெட்ட எண்ணங்கள் தான் உண்மையான அசுரன் இந்த நரகாசுரனை எப்படி கொல்லணும்னா தீப ஒளியை ஏற்றி அந்த அசுரனை கொல்ல வேண்டும் தீப ஒளியை எப்படிப்பா ஏத்துற அதுக்கு தான் பரம்பொருள் யோகம் கிரியா யோகம் வாசி யோகம் சித்த வித்தை குண்டலினி யோகம் அந்த யோகம் இந்த யோகம் நவகண்ட யோகம் அத்தனை யோகங்களும் எதற்காக என்றால் உள்ளே இருக்கக்கூடிய அந்த ஜோதியை பார்ப்பதற்காக எப்போது அந்த தீப ஒளி உங்களுக்கு கண்ணில் தெரிய ஆரம்பிக்கிறதோ அப்போது மட்டும்தான் இந்த அறியாமை எனும் இருள் விலகி அந்த தீப ஒளியின் காரணமாக இந்த மனதில் எழக்கூடிய இந்த மொத்த கெட்டதுக்கு ஒரு முடிவு பெற்று அந்த அசுரன் கொல்லப்படுவான் இதுதான் கான்செப்ட் இதை விட்டுட்டு நீங்கள் என்ன பண்ணிகிட்டு இருக்கிறீங்க பட்டாசு வெடிக்கிறீங்க அதை பண்ணுறீங்க இதை பண்ணுறீங்க தீபாவளினா என்னன்னே தெரியாமல் ஏதோ சொல்கிறாங்க அரசினர் விடுமுறைன்றாங்க லீவு கிடைக்கிது ஒரு மூணு நாள் நாலு நாள் ஊருக்கு போகிறோம் இப்படி சாப்பிட்றோம் அப்படி சாப்பிட்றோம் ஜாலியாக சுற்றுறோம் மறுபடியும் பழையபடி ரொட்டீனுக்கே வந்து நம்ம வந்து மாட்டிட்டு முழிக்கிறோம் சிக்கி தவிக்கிறோம் இதில் இருக்கக்கூடிய ஞான புரிதலை புரிந்து கொண்டு செயல்படுபவன் உள்ளே இருக்கும் தீப ஒளியை கண்டு இறைவனிடம் சென்று சேர்ந்து விடுவான் நீங்கள் பெரிய அப்துல் கலாம் அளவுக்கு அறிவாக இருக்கலாம் இல்லை மிக சிறந்த ஞான புரிதலோடு இருக்கக்கூடிய யாராக வேணால் இருங்க நீங்கள் எப்பேற்பட்ட பிஸ்னஸ் பண்ணுங்கள் எப்பேற்பட்ட கோடீஸ்வரராருங்க எதை வேணால் பண்ணுங்கள் உங்களுடைய வேலை இங்கே கோடீஸ்வரனாக இருக்கணுன்றது கிடையாது நீங்கள் டாடா ஸ்டீலில் டெய்லி நீங்கள் வாங்குங்க 100 கோடி பிஸ்னஸ் பண்ணுங்கள் இல்லை வந்து பார்த்தீங்கன்னா எச்டிஎஃப்சி பேங்க்கில் நீங்கள் ஷேர்ஸை வாங்குங்க போங்க வாங்க என்ன வேணாலும் பண்ணுங்கள் நீங்கள் எவ்வளோ பெரிய கோடீஸ்வரனா மல்டி மில்லியனராக பில்லியனராக ட்ரில்லியனராக கூட இருங்க அது அவசியம் அல்ல செத்ததுக்கப்புறம் எவ்வளோ பாவம் எவ்வளோ புண்ணியன்னா கணக்கெடுப்பாங்களே தவிர எத்தனை கோடி சொத்து வச்சுருந்தீங்கன்னு எவனும் கேட்க மாட்டாங்க முதல்ல புரிஞ்சுக்குங்க ஹையர் யாம்ஸுக்கு போகும்போது நீங்கள் செய்த ஒவ்வொரு புண்ணிய செயலையும் ஒவ்வொரு தேவதைகள்கிட்டையும் தார வார்த்து கொடுத்து 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 அத்தனை புண்ணிய செயல்களை கடந்தாதான் உச்சகட்ட அருள்நிலையை அடைந்து உச்சகட்ட லோகங்களுக்கு நீங்கள் செல்ல முடியுமே தவிர நீங்கள் பாவங்களை செய்து கொண்டே இருக்க இருக்க பணத்தை மட்டுமே சம்பாதிக்கும் போது அறியாமையின் உச்சத்தில் இருக்கிறீர்கள் தயவு செஞ்சு புரிஞ்சுக்குங்க அறியாமையில் இருக்கும்போது பணத்தை சம்பாதிக்கணும் சேர்த்து வைக்கணும் 8 தலைமுறை 9 தலைமுறை சேர்த்து வைக்கணும்னு நினைக்கிறேன் உங்களாலேயே முழுசாக நீங்கள் சம்பாதிச்சது அனுபவிக்க முடியல உங்களுக்கு அடுத்து வரவன் நல்லவனா கெட்டவனா இருப்பான்னு கூட தெரியாது உங்கள் பேரம் பேத்தீங்க அதுங்களுக்கு சேர்த்து வச்சு என்ன பண்ண போகிறீங்க அறியாமையிலிருந்து வெளியே வாருங்கள் இறைவனை காண வேண்டும் இறைவனை அடைய வேண்டும் என்பது ஒன்று மட்டும்தான் தலையாய நோக்கம் அது மட்டும்தான் தலையாய கடமை அது மட்டும்தான் இந்த மனித பிறப்பிற்கான அல்டிமேட் எண்டே தவிர வேற எதை நோக்கி நீங்கள் சென்றீர்கள் என்றாலும் இந்த உலகத்தில் பணம் காசு சம்பாதிப்பீங்க கோடி கோடியாக வச்சுருப்பீங்க செத்ததுக்கப்புறம் கணக்கு வழக்கு எடுத்து நோட் பண்ணுவாங்க என்னப்பா பண்ணிட்டு வந்திருக்குன்னு கேட்கும்போது பேசுறதுக்கு ஒன்றும் இருக்காது அங்கே போய் ஆவிகள் உலகத்தில் சிக்குனீங்கன்னா வச்சு செய்வாங்க அதனால் அருளை சம்பாதியுங்கள் உள்ளே இருக்கக்கூடிய உணர்விலேயே லயித்திருங்கள் இறைவனை காண வேண்டும் என்ற நோக்கத்தோடு செயல்படும் போது இறைவனிடம் சென்று சரணாகதி அடைந்து அவரது திருவடிகளை அடைவீர்கள் அது வரைக்கும் இந்த பிறப்பின் சுழற்சியில் மாட்டி தவித்து சிக்கி தவிப்பீர்கள் இதனால தான் சொல்லிட்டார் திருவள்ளுவர் சொன்னார் என்ன சொன்னார் பிறவி பெருங்கடல் நீந்தவர் நீந்தார் இறைவனடி சேராதார் நன்றி வணக்கம்